ஷோமி என்ற சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். வாங்க, இந்த நாட்களில் தெரிந்து கொண்ட செய்தியின் தலைப்பு என்னவென்றால், லீபனோன் நாட்டின் கேதுரு மரம். லீபனோன் என்றால் வெண்மலை என்பது பொருள். பாலஸ்தீனாவின் வடமேற்கிலுள்ள ஒரு மலை நாடாகும். எர்மோன் என்னும் மலை இங்குதான் உள்ளது. இதன் சிகரங்கள் பனியால் மூடப்பட்டு இருப்பதினால் வெள்ளை மலை என்ற பெயர் ஏற்பட்டது. ஆதி காலத்தில் இம்மலை சரிவுகளில் கேதுரு மரங்கள் நிறைய இருந்திருக்கின்றன. இங்கிருந்துதான் சாலமோன் ராஜா தேவாலயத்திற்கு தேவையான கேதுரு மரங்களை கொண்டு வந்திருக்கிறார். நன்கு வளர்ச்சி பெற்ற ஒரு கேதுரு மரத்தின் அடியில் 5000 பேர் தங்கலாமாம். ஆகவேதான் நீதிமானின் செழிப்பை லீபனோனின் கேதுருவுக்கு இணையாக வேதம் வர்ணிக்கிறது. நீதிமான் செழித்த லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். சங்கீதம் 92:12 இதை வாசிக்கலாம். கேதுரு மரங்களின் வேர் வெகு தூரம் படர்ந்து வளரும் தன்மை உடையது. இவைகள் பாறைகளை இறுக பற்றி பிடித்துக் கொள்வதால் கடும் புயல் வீசினாலும் இம்மரங்கள் அசைக்கப்படுவது இல்லையா? நாமும் கற்பாறையாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வோமே ஆனால் எந்த சோதனைகளும் நம்மை அசைக்க முடியாது. இம்மரங்களின் கிளைகள் ஒன்றோடொன்று உராய்ந்து பிசின் போன்ற கசிவு ஏற்படுகிறதாம். கேதுருவின் பிசின் நறுமணம் மிக்கது. பூச்சிகள் இம்மரத்தை அழிக்காதபடி நறுமணம் நிறைந்த பிசின் மரத்தை பாதுகாக்கிறதாம். லீபனோனின் கடற்கரைக்கு 25 மைல்களுக்கு அப்பால் ஒரு கப்பல் வரும்போதே கேதுருக்களின் நறுமணம் இன்ப நுகர்வாய் இருக்கிறதாம். காடுகளினூடே ஊற்று தண்ணீரானது கேதுரு மரங்களின் வேர்களினால் சுத்திகரிக்கப்பட்டு பருகுவதற்கு மிகவும் இனிமையாக இருக்குமாம். இம்மலை சரிவுகளில் மக்கள் வசிக்க விரும்புகிறார்களாம். கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் நீண்ட காலம் உழைப்போடு காணப்படுகிறதாம். பிசின் தைல வாசனையால் பூச்சிகள் இம்மரத்தையோ மரத்தினால் செய்யப்படும் பொருட்களையோ சேதப்படுத்துவது இல்லையா? சாலமோன் ராஜாவின் ரதம் கூட கேதுரு மரத்தினால் தான் செய்யப்பட்டிருந்ததாம். உன்னதப்பாட்டு 3:9 இதை நாம் வாசிக்கலாம். சாலமோன் ஞானி இம்மரத்தை குறித்து இப்படியாக சொல்கிறார், என் மனவாளியே, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பா இருக்கிறது என்று உன்னதப்பாட்டு 4:11 வர்ணிக்கிறார். பிரிட்டனில் உள்ள பொருட்காட்சி நிலையத்தில் ஒரு கேதுரு மர துண்டு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. தட்பவெப்ப மாற்றங்களால் இப்போது லீபனோனில் உள்ள கேதுரு மரங்கள் அரிதாகி வருகின்றனவாம். இதை கேட்டுக்கொண்டிருந்த அம்மா, அப்பா, பெரியோர்கள், வாலிப தம்பி, தங்கச்சி, குட்டி குட்டி பிள்ளைகள், உங்கள் அனைவரையும் மீண்டும் புதிய தகவல்களோடும் தெய்வ வசனங்களோடும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு கூட விடைபெறுகிறேன். God bless you.